தமிழில் பல நடிகர்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாகி நிறைய கண்டனங்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. அப்படி தான் நடிகர் விஷ்ணு விஷாலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாரு. அதை ரீசெண்டாக தன்னோட ட்விட்டர் பக்கத்துலேயே வெளியிட்டிருக்கிறாரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் விஷ்ணு விஷால் தன்னோட கெரியரை ஆக்டிங்கில் வெண்ணிலா கபடி குரூப் படம் மூலமாக ஸ்டார்ட் பண்ணார். இந்த படத்தில் இவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி இவர் தமிழ்நாடு டிவிஷனில் முக்கியமான கிரிக்கெட் பிளேயர்களில் ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. பேசிக்காகவே இவர் கிரிக்கெட் நல்லா ஆடுவார். அதனால் ராஞ்சி ட்ராஃபியிலிருந்து நிறைய கேம்ஸில் இவரோட இன்வால்மெண்ட் நிறையவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சில படங்களில் நடிச்சிட்டு இருந்தாலும் எந்த படங்களுமே இவருக்கு சரியான பேர் பெற்றுக் கொடுக்கல. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன முண்டாசுப்பட்டி படத்தில் தான் இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்ஸ் மத்தியிலையும் வசூல்லையும் நிறைய சாதனைகளை பண்ணி முடிச்சுது. அதுக்கப்புறமா ஜீவா இன்டர்நெட் நாளைங்கிற படமெல்லாம் இவருக்கு நல்ல பேரை பெற்றிருந்தது. அதுக்கப்புறமா இவரே தயாரித்த படம் தான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். இந்த படம் வசூலில் நல்ல சாதனை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மாவீரன் கிட்டுங்கிற படத்துலேயும் நடித்தார். அப்புறமா கதாநாயகன் படத்தில் இவரே ஹீரோவாகவும் நடித்து ப்ரொடியூஸும் பண்ணார். ஆனால் இவர் கரியர்லேயே மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த படம்னா ராட்சசன் படத்தில் சொல்லலாம். இந்த படத்தில் இவர் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ட்ரெண்ட் செட்டிங்கை இதுவும் அமைஞ்சது. இதுக்கப்புறம் இவர் சிலுக்குவார்பட்டி சிங்கம்ங்கிற படத்தை தயாரித்து நடிச்சிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெகஜால கில்லாடி எஃப்ஐஆர்னு இந்த படங்கள் எல்லாம் நடிச்சிட்ருக்காரு. நடிகர் விஷ்ணு விஷால் ரஞ்சினி நடராஜன் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் டைம்லேருந்தே லவ்வர்ஸாக இருந்திருக்கிறாங்க. இவங்க அப்பா நட்ராஜ் தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் தான் கதாநாயகன் படத்துக்கு கூட இருந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்கு ஆரியன் அப்படின்னு ஒரு மகன் இருந்திருக்கிறான். இதுக்கப்புறமா ரஜினியும் விஷ்ணு விஷாலும் மனசிலப்பம் காரணமாக ரெண்டு பேருமே டிவோர்ஸ் அப்ளை பண்ணி 2018 டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக விஷ்ணு விஷால் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இதை பார்த்த பலரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பெரிய கடிதத்தை பகிர்றதுக்கு வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் என்னோட நண்பர்களான உங்ககிட்ட மற்றும் என்னோட ரசிகர்கள்கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது 2018 இறுதியில் தான் தன்னோட மனைவியை முறைப்படி விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாமா. அதனாலேயே இவர் தனித்து வாழ வேண்டிய சூழ்நிலை இவருக்கு ஏற்பட்டிருக்கு. மேலும் அந்த நேரத்தில் பிறந்து சில மாதங்களேயான தன்னோட மகனையும் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அதனால் இவருக்கு மிகப்பெரிய வேதனையான சுச்சுவேஷன் அமைஞ்சதாமா. இது போதாதுன்னு அந்த டைமில் காடான் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ ஏற்பட்ட ஒரு சின்ன விபத்தில் முதுகெலும்பில் அடிபட்டதாகவும் அதனால் அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டு சில மாதம் ரொம்பவே சிரமப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு விஷ்ணு விஷால். அதனால் அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி மதுவுக்கு அடிமையானதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இரவு பகல் பார்க்காமல் இவர் டெய்லியும் குடிச்சிக்கிட்டே இருந்தாராமா. அதுக்கப்புறம் வாரணமாயிரம் பட பாணியில் தான் தான் திரும்பவும் மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு விஷ்ணு விஷால் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கடிதத்தோட விஷ்ணு விஷால் மேலும் 3 ஃபோட்டோஸை வெளியிட்டிருக்காரு. அதில் உடல் எடை ரொம்ப மோசமான நிலையிலையும் மனச்சிதைவு அடைந்த பின்னர் எப்படி மீண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி 3 ஃபோட்டோஸை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த 3 ஃபோட்டோஸ்லேயும் இவர் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக ஜிம்முக்கு போய் உடம்ப ரொம்ப ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயமானது இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பார்த்த விஷ்ணு விஷால் ரசிகர்கள் அவருக்கு நிறைய வகையில் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டு வராங்க. இப்போது எஃப்ஐஆர் படத்தில் இவர் நடிக்க ஆரம்பிக்க போகிறாராம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.